ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ட்ரைலரில் யாராவது சாண்ட்மேனை நோட்டீஸ் பண்ணிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து சாண்ட்மேனை பார்த்துருக்க மாட்டீங்க, சில பேருக்கு இப்போ ஷாக்காக இருக்கும், சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க, சில பேர் சாண்ட்மேனை பார்த்தோம் அது சாண்ட்மேன் இல்லை வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. இந்த ட்ரைலரில் ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் நம்ம எலக்ட்ரோ நம்ம ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அது எலக்ட்ரோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று அதை விட்டுருங்க. ஒரு எலக்ட்ரிசிட்டி நம்ம ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்ண வருது. அப்போ நம்ம ஸ்பைடர்மேன் முன்னாடி ஒரு சாண்ட் வால், ஒரு மண்ணாலான ஒரு சவுறு பார்த்தீங்கன்னா எழும்புது. ஸோ நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அந்த எலக்ட்ரிசிட்டி தரையில் படுறதுனால தரையில் ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டு தரையில் இருக்க மண்ணு தான் மேலே வருது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. அதுதான் கிடையாது. இந்த சீனை நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எலக்ட்ரிசிட்டி தரையில் படுறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு மண் உருவம் இருக்குது, ஒரு குவியல் மாதிரி ஒரு உருவம் இருக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட நெருங்க நெருங்க அந்த மண் பார்த்தீங்கன்னா ஒரு சவுறு மாதிரி எழும்புது. நம்ம ஸ்பைடர்மேனை ப்ரொடெக்ட் பண்ண லீக் ஆயிருக்க ஸ்டோரி பிளாட் படி பார்த்தீங்கன்னா இது வேற யாரும் இல்லை, அந்த மண் குவியல் வேற யாரும் இல்லை, அதுதான் நம்ம சாண்ட்மேன். அதாவது டாபி மேக்வேர் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல இருந்து அந்த ஸ்பைடர்மேன் 3ல வந்தார்ல அந்த சாண்ட்மேன் தான் இவரு. ஸோ இந்த சாண்ட்மேனும் படத்துல இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி லீக் ஆயிருக்க ஸ்டோரி பிளாட்ல சொல்லியிருக்காங்க. அப்ப நிறைய பேர் கேட்பீங்க, அப்ப ஏண்டா தம்ப்நெயில்ல ஜான்சினா அந்த சாண்ட்மேன் போட்டோ போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. வேற நல்ல போட்டோ கிடைக்கல, அதனால தூக்கி போட்டேன், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லீக் ஆயிருக்க ஸ்டோரி பிளாட்ல வந்து இந்த மாதிரி சாண்ட்மேன் ஃபர்ஸ்ட் ஒரு வில்லனாக தான் இருக்க போறாரு, ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் வரப்போறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம டாம் ஹோலண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவருக்காகவே வந்து சண்டை போடுற மாதிரி காமிக்க போறாங்களா. அதாவது காப்ளின் கூடயும் எலக்ட்ரோ அப்புறம் டாக் காக் இவங்க மூணு பேர் கூடயும் நம்ம ஸ்பைடர்மேனை பாதுகாக்கிறதுக்காக சண்டை போட போறாரா, அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் தான் இதுவா. நம்ம எலக்ட்ரோ வந்து நம்ம ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்ணும்போது நம்ம சாண்ட்மேன் நடுவில் போகுது, நம்ம ஸ்பைடர்மேனை பாதுகாக்கிறதுக்காக காப்ளின் கூடயும் அப்புறம் நம்ம எலக்ட்ரோ டாக்காக்கியும் கூடலாம் சண்டை போட போகிறதா வந்து சொல்லினு இருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன் 3லேயே நம்ம சாண்ட்மேன் வந்து திருந்திட்டாரு. இருந்தாலும் இதில் எப்படி காமிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல, ஆனால் அந்த ஸ்டோரி பிளாட்டில் இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் டாபி மேக்வேர் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் அவரோட யூனிவர்ஸில் இருந்த அந்த சாண்ட்மேனை இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் வந்து காமிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி லீக் ஆயிருக்க ஸ்டோரி பிளாட்டில் சொல்லியிருக்காங்க.